கோவில் கட்டியது நாங்கள் தானே, கோவில் கட்டியது சப்பு திரு மேடிகளை, சப்பு திரு மேடிகளை செய்து கொடுத்ததும் நாங்கள் தானே, செய்து கொடுத்ததும் நாங்கள் தானே, கோவில் கதவை நாங்கள் செய்தோம், கோவில் கதவை நாங்கள் செய்தோம், கோவில் நகைகளை நாங்கள் செய்தோம், கோவில் நகை படைப்பாளி சமூகம் நாங்கள், பட்டினி கிடப்பது நியாயமா? தமிழக அரசே, தமிழக அரசே, படைப்பாளி சமூகம் நாங்கள், ஆலய மணியை செய்தது நாங்கள், கோவில் நகைகளை செய்தது நாங்கள், கோவில் கதவை செய்தது நாங்கள், படைப்பாளி சமூகம் நாங்கள், பட்டினி கிடப்பது நியாயமா? 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 பட்டினி கிடப்பது நியாயமா? நாங்கள் செய்த கோவில் கட்டியது நாங்கள் தானே, கோவில் கட்டியது நாங்கள் தானே, வேலை வேண்டும், வேலை வேண்டும், கோவிலுக்குள் வேலை வேண்டும். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஐந்தொழிலாளர் சமூகத்தை ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தாலும் எந்த ஒரு இறைவனை மட்டுமே அஞ்ச சொல்லி நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். தொடர்ந்து ஒரு கால்நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே முஸ்லீம் சமூகத்தை ஒரு சக்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்துல ஒரு பாசிச சக்தியை எதிர்த்து பேசும் பொழுது ஒரு சட்டம் முதல்ல புதுப்பித்து 2014 பரிணாம வளர்ச்சி என்ன வருது? கல்வி, பொருளாதாரம், கும்பகோணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் 28 ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தும், கண்ணார் கருமார் சிற்பி பொற்கொள்ளர் தச்சர் உட்பட விஸ்வகர்ம சமூகத்தை MBC இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தும், வங்கிகளில் கமிஷன் அடிப்படையில் பணி செய்து கொண்டிருக்கிற நகை மதிப்பீட்டாளர்களை நிரந்தர ஊழியர்களாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தும், டெல்டா மாவட்டத்தில் இத்தனை முறை வெள்ளம் வந்தும் கூட கடைநிலை வரை தண்ணி போய் சேர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தும், தமிழக அரசு இந்த விஷயங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆலயங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நிரந்தர தீர்வாக பாரம்பரியமாக தமிழக கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முன்மொழிந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோயில்களை செய்து கொடுத்திருக்கிற விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்த பெருந்தச்சர்களையும் மகாசிற்பிகளையும் ஆலய தொழில்நுட்ப பராமரிப்பு நிபுணர்களாக எல்லா ஆலயங்களிலும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த முழக்க போராட்டத்தை இங்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம். பொன் கனகராஜ், பொதுச் செயலாளர், கைவினைஞர் முன்னேற்ற கட்சி சார்பாக, இந்திய அளவில் கடந்த 8 ஆண்டுகளாக சிறுபான்மை சமூகங்களுடைய கல்வி நலனுக்காக வேண்டி கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியினை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் 236 மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நாங்கள் கல்வி உதவித்தொகையாக வழங்கியதன் அடிப்படையில் இந்த வருடம் 2018-2019 ஆண்டு கல்வி ஆண்டிற்கான உதவித்தொகையினை இன்று தமிழகத்தில் 7 இடங்களில் நடத்துவதாக தமிழக மாநில செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அதனுடைய ஒரு அங்கமாக இன்று கும்பகோணத்தில்
தஞ்சை மாவட்டத்தினுடைய மாணவர்களுக்கு 20 மாணவர்களுக்கு 1,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று நமது கும்பகோணம் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சமூக ஆர்வலர்கள் எங்களுடைய தோளோடு தோளாக நின்று எங்களுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் சிறுபான்மை சமூகங்களில் குறிப்பாக முஸ்லீம் சமூக மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் சிறப்பான முறையில் நடத்துவதாகவும் வரக்கூடிய காலங்களில் இந்த கல்வி உதவித்தொகையினை அதிகரித்து இன்னும் பல மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியும் கூறி